வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கூலில் ரொம்ப நாளாகவே ஒருத்தன் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அவனும் அவன் கிண்டல் பண்ணுறதெல்லாமே காதில் வாங்கிக்கிட்டு அமைதியாகவே இருந்திருக்கான். திடீர் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவன் கிண்டல் பண்ணும்போது அவன் பலாருன்னு அறையவும் செஞ்சிட்றான். அதுக்கப்புறம் அவன் கிண்டல் பண்ணுறதே கிடையாது. யார் இவன், இவனுக்கு என்னதான் ஆச்சு, இவனை ஏன் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். சோ 1984 சவுத் கொரியாவில் பிறக்கிற பையன்தான் இந்த சோ. இவனோட அப்பா புக் ஷாப்பில் ஷாப் கீப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன வயசுலேருந்தே இவன் யார் கூடயும் பேச மாட்டான். சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், தாத்தா, பாட்டி யார் கூடயுமே பேச மாட்டான். கொஞ்ச நாள் கழித்து இவனை ஸ்கூல்லையும் சேர்க்குறாங்க. ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் பசங்க யார் கூடயுமே பேசுறதில்ல. இவனை பார்த்துட்டு அவனோட பிஹேவியர் சரியில்லைன்னு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸும் பெருசாக எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாமல் இவனை ஸ்கூலில் நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு 6 வயசு இருக்கும்போது இவங்க அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அமெரிக்காவில் வர்ஜினியா அப்படிங்கிற இடத்துல குடி போக ஆரம்பிக்கிறாங்க. இவனோட அப்பா அங்கே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் மெம்பர் ஆகுறாங்க. இது வந்து அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் இவனை சேர்க்குறாங்க. ஸ்கூலில் 3 வருஷம் படிக்க வேண்டிய கோர்ஸை இவன் 1.5 வருஷத்துலேயே படித்து முடிச்சிடுறான். இவன் இங்கிலீஷ் மேக்ஸ் சப்ஜெக்டில் நல்லா படிக்கிறான்னு அவனை பாராட்ட செய்கிறாங்க. இவனை பாராட்டினதுனால மற்ற பசங்களுக்கு இவனை பிடிக்காமையே போயிடுது. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இவனை பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெய்லியும் ஸ்கூல் விட்டதும் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அப்படின்னு அழுதுருக்கான். சரியாக 1999 இவன் 8th grade படிக்கும்போது ஸ்பானிஷ் கிளாஸில் இவனோட பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து இவனோட டைரி எடுத்து பார்க்குறான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பாக சாவீங்க, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இதை பார்த்த அவனோட ஃப்ரெண்டு பயம் அதிகமாகி பிரின்ஸ்பால் கிட்டே போய் காமிக்கிறான். அதுக்கப்புறம் பிரின்ஸ்பால் ஜோவோட சிஸ்டரை வர சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே இதை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் என்னன்னு கேட்கும்போது அவன் ஒன்றுமே சொல்லாமல் போயிருக்கான். போக போக ஸ்கூலில் எல்லாருமே இவனை பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே இவன் கண்டுக்காமலேயே போயிருக்கான். இவன் காலேஜ் ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிறான். இவனோட ரூமில் 5 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜில் இருந்து முதல் நாள் இவன் கிளாஸுக்கு போகிறான். எல்லாருமே எழுந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஆனால் இவன் மட்டும் எழுந்து சும்மாவே நின்று இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவங்க இவன் நோட்டை வாங்கி பார்க்குறாங்க. அந்த நோட்டில் வெறும் கேள்விக்குறி மட்டும்தான் எழுதியிருக்கு. இவன் ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கான. இவனை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ்லேயும் இவன் யார் கூடயுமே பேசுறது கிடையாது. ரொம்பவுமே அமைதியாகவே இருந்திருக்கான். காலேஜ் ஃபைனல் இயரில் கேம்னு ஒருத்தன் கூட இவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அந்த ஃப்ரெண்டோட மூலியமா எமிலின்னு ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்படுது. சோக்கி இந்த பொண்ணுகிட்ட பேசணும் பழகணும்னு தோண ஆரம்பிக்குது. காலேஜ்லேயும் இவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதையும் இவன் கண்டுக்காமலேயே இருந்திருக்கான். ஒரு நாள் சோ ஷேக்ஸ்பியர் எழுதின ரோமியோ ஜூலியட் கதையிலிருந்து 2வது சீனை அவளுக்கு அனுப்பியிருக்கான். இதை படித்து பார்த்த எமிலி ஏற்கனவே எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க, நம்மளால் ஏதோ இவன் பண்ணிடுவானு சொல்லி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவனை வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் தூக்க மாட்டி சாக போகிறேன் அப்படி சொல்லி மிரட்டியிருக்கான். அதுக்கப்புறம் கேமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தன்னோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பாவும் காலேஜ் பிரின்ஸ்பாலுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் மேனேஜ்மெண்ட் மூலிமா அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி உங்கள் பையன் ரொம்பவும் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி மெடிக்கல் லீவு கொடுத்து காலேஜ் விட்டு அனுப்பிடவும் செய்கிறாங்க. இவனுக்கு டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறனால இவனை வெளியே விடாமலேயே ஹாஸ்பிட்டல்லையே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்பப்போ சோ சில ட்ரீட்மெண்ட் எடுக்காமையே இருந்திருக்கான். ஹாஸ்பிட்டல்லையும் யார் கூடயுமே பேசாமையே இருந்திருக்கான். எல்லாம் சரியானதுக்கப்புறம் மறுபடியும் அவன் ஹாஸ்டலுக்கு போகிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் 7 மணிக்கு அவன் கிளம்பி காலேஜுக்கு போயிடுறான். காலேஜுக்கு போனதும் எமிலியை சுற்றி முற்றி தேட ஆரம்பிக்கிறான். அவன் 4th floorல
கூட இருக்கா. எமிலி அவளோட ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்துச்சோ அவள் பேக்லேருந்து துப்பாக்கி எடுத்து எமிலியை சுட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனையும் சுட்டுட்டு அவன் ஹாஸ்டல் ரூமுக்கு போயிடுறான். ரூமுக்கு போயிட்டு அவனை வீடியோ ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் இருக்கிற நியூஸ் சேனலுக்கு எல்லாத்தையுமே அனுப்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சரியாக 2.5 மணி நேரம் கழித்து மறுபடியும் காலேஜுக்குள்ளே போகிறான். போயிட்டு அவனை கிண்டல் பண்ணவங்க பண்ணாதவங்க அவனை அடித்தவங்க திட்டுனவங்கன்னு சொல்லி கண்ணில் பார்க்குற எல்லாத்தையுமே சுட ஆரம்பிக்கிறான். 170 குண்டு அவன் கண்ணிலிருந்து வெளியே போக ஆரம்பிக்குது. 30க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து உடனே இறந்து போயிடுறாங்க. 40க்கும் மேற்பட்ட ஆட்களுக்கு வந்து அடிபடுது. அதுக்கப்புறம் அவனோட கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் அவனே அவனை சுட்டுக்கிட்டு செத்துடுறான். போலீஸ் கொஞ்ச நேரம் கழித்து வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அவன் தலையில் சுட்டுக்கிட்டதுனால முகத்தை அடையாளம் காண முடியலை. அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. இவனோட பாடி பக்கத்தில் ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, எமிலி என்னோட நட்பை ஏற்றுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னை கேலி கிண்டல் செய்கிறாங்க. அதனால தான் எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டு என்னையும் சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. போலீஸ் இவனுக்கு கன் எங்கிருந்து கிடச்சிதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் பிப்ரவரி மாதமே இந்த கன்னை வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து மார்ச் மாதம் 2வது கன்னை வாங்கியிருக்கான். ரொம்ப நாளாக டிப்ரெஷனில் இருந்தனால இதெல்லாம் அவன் பண்ணியிருக்கான்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. இதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒருத்தர் அமைதியாக இருக்கிறான்னு அவனை என்ன வேணால் பண்ணலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதை எல்லாத்தையும் அவன் மனசில் வச்சுக்கிட்டு அவன் கோபத்தை காமிக்கும் போது நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஸோ இன்னொருத்தனை கொலைக்காரன் ஆக்காமல் இருக்கிறதும் எதிரியாக பார்க்காம இருக்கிறதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களை கிண்டல் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன். Until then, bye. Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go.